ஹலோ வணக்கம் திஸ் இஸ் நிலாரசிகன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிலாரசிகன் தமிழ் டுட்டோரியல்ஸ் பார்த்துட்டுருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பிரமாதமான ப்ளகின்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஎக்ஸ்ஓ கம்பெனியோட நிக் கலெக்ஷனில் அனலாக் இஎஃப்எக்ஸ் ப்ரோ பற்றி பார்க்க போகிறோம் அனலாக் இஎஃப்எக்ஸ் ப்ரோ இது என்னங்க இப்படி பிரமாதமான வேலையை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கில் ஃபோட்டோகிராஃபியில் பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் போஸ்ட் ப்ராசஸ் இந்த போஸ்ட் ப்ராசஸில் சிம்பிளான எடிட்டிங்கை கொண்ட ஒரு அருமையான ப்ளகின்ஸ் தான் இது ஸோ இந்த ஒரு ப்ளக்கின்ஸ் மட்டும் வச்சுருந்தா போதும் ஏகப்பட்ட வேலைகளை உடனே உடனே செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ அப்படிப்பட்ட ப்ளகின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட வீடியோ நம்ம தினம் ஒரு வீடியோஸ் அப்படின்ற முறையில் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஃபோட்டோஷாப் சம்மந்தமான ப்ளக்கின்ஸ் பெஸ்ட் அப்டேட் நியூஸ்லாம் ஷேர் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நான் ஃபஸ்ட் நான் சரி ரெண்டு மூணு படங்களை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபோட்டோஷாப் ஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபில்ட்ரு போய்கிறேன் ஃபில்டரில் நிக் கலெக்ஷன் அண்டு அனலாக் இஎஃப்எக்ஸ் ப்ரோ ஓகேங்களா அனலாக் இஎஃப்எக்ஸ் ப்ரோவில் ஓப்பன் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் ஒரு பேனல் இருக்கும் இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ் பேனல் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பேனல் இருக்கும் ஓகேங்களா இதில் டிஃபால்ட்டாக கிளாசிக் கேமரான்னு தான் இருக்கும் கிளாசிக் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ரீசெட்ஸுங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இது உள்ளவே அழகான பிர மேட் எஃபெக்ட்டு இந்த மாதிரியான ஓல்டு விக்னேட் எஃபெக்ட் இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்குது ஸோ எது வேணுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை ரைட் சைடில் பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்களை என்னென்ன நம்மளுக்கு எனபிள் பண்ணணும் என்னென்ன வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே முடிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா லென்ஸ் விக்னேட்டு இருக்குது ஃபிலிம் டைப் இருக்குது ட்ரை அண்ட் சீக்ரெட்ஸ் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது உள்ள அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல இருக்க லெஃப்ட் சைடில் கார்னில் இருக்கிற கிளாசிக் கேமரா இருக்கு இல்லையா அது பக்கத்தில் ஒரு டேப் இருக்கும் இந்த ஏறம் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு உள்ள டூல்ஸ் அண்டு டூல்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கும் இதுக்குள்ளே பிளாக் அண்ட் ஒய்டு கலர் காஸ்ட்டு மோஷன் வெயிட் பேலட் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ இது ஒன்று ஒன்று என்னென்ன வேலையை செய்யுதுன்னு பார்த்துருவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் பிளாக் அண்ட் ஒயிட்டோட எஃபெக்டாக உங்களுக்கு நம்ம பார்க்க முடியும் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இப்படி போட்ட ஒரு தீம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒன்று அழகான கலரில் நம்மளுக்கு கிடைக்குமா இப்படி ஒரு அழகான விஷயம்லாம் நம்மளுக்கு கிடைக்குமான்னு தான் மேனுவலாக பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பழைய ஃபீலை கொடுக்குது இந்த ஃபோட்டோ பார்த்திங்களா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிளாக் அண்ட் ஒயிட்டில் அடுத்தது கலர் காஸ்டிங் பற்றி பார்க்குறோம் கலர் காஸ்டிங்கில் பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ப்ளகின்ஸி நான் ஒரு ஒரு ப்ரீசெட்டையும் அப்ளை பண்ணி பாட்டுறேன் இதோட கூட ரைட் சைடில் இந்த ஃபிலிம் டைப்பில் வாம் கூல் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு ரெண்டு டைப் இருக்குது இதில் நம்ம என்ன மாதிரியான டைப் வேணும்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதோட கூட இந்த பேராமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது மோஷன் மோஷனில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துட்ருக்கோம் நம்ம அதை இதையுமே கூட நம்ம ரைட் சைடில் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் பேனல் வழியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எஃபெக்டை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது வெட் பேலட் இந்த வெட் பேலட்டில் இதுலேயும் டிஃபால்ட்டான அழகான ஒரு ப்ரீசர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க எந்த ஒரு ப்ரீசர்ட்ஸுமே நம்ம திரும்ப ரீஹலிகேட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சப்லெட் பொக்கை இந்த சப்ளெட் புக்கையில் எந்த ஏரியாவில் நம்ம பெர் ஆகணும் ஃபோர் கிரவுண்ட் பேக் கிரவுண்ட் அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் உங்களுக்கு ஃபோர் க்ரௌண்ட் பேக்ரவுண்ட் ரெண்டுமே சேர்ந்து அழகான முறையில் ஒரு நேரோ பொக்கே க்ளிய ரெடி பண்ண முடியும் இது வழியாக மேனுவலாக செய்யணுன்னா கண்டிப்பாக இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டைம் எடுக்கும் அடுத்ததாக பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்போஷர் இந்த டபுள் எக்ஸ்போஷரில் கிளிக் பண்ண உடனே ஒரு மேஜிக்கலாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது பாருங்கள் இதையுமே கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்ம பொக்கையோட எஃபெக்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஒட்டு மொத்தமாக இதை சிம்பிளாக ஃபோட்டோகிராஃபியில் ஒரு தூக்கி சாப்பிட்ற எல்லாத்து எல்லா ப்ளக்கின்ஸும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த ப்ளக்கின்ஸ் இருக்குது அடுத்ததாக டாய் கேமரா இந்த டாய் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸோட டிஸ்ட்ராக்ஷன் வச்சு அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது ஸோ அடுத்து போயிடலாம் வின்டேஜ் கேமரா வின்டேஜ் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஃபிலிம் லுக்கு கிடைக்கிது நம்மளுக்கு பார்க்கும்போதே படம் பார்க்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ளக்கின்ஸ் நம்ம ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது ரொம்பவும் பிடிச்ச ப்ளகின்ஸ் எனக்கு இருக்கிறதுலையே அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மல்டி லென்ஸ் மல்டி லென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமான அவுட் புட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி ஒரே இமேஜை குயிக்காக ஸ்லைஸ் பண்ணி நம்மளுக்கு அழகான முறையில் கொடுக்குது ஸ்லைஸ் பண்ண இமேஜை நம்ம திரு திரும்பி ரீஎடிட் பண்ணிக்க முடியும் அதை ஜூம் இன் ஜூம் மட்டும் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதில் இன்னும் வேகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் உள்ள இந்த டூல்ஸுங்களை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டான கிரியேட்டிவான விலையில நம்ம செஞ்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்து நல்ல ஒரு போட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரசிகன் நன்றி வணக்கம்